ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிவி விலாக் சேனல். நான் உங்கள் சிது கைஸ். ஹாப்பி தீபாவளி. ஸோ தீபாவளிக்கான ப்ராசஸ் ஆன வீடியோஸ் தான் போயிடுது. நீங்கள் கிராக்கர் வீடியோமே பார்த்துருப்பீங்க, ட்ரெஸ் வீடியோஸ்மே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் எங்கே கேட்குறது என்னன்னா, பிரதர் சிவகாசி இப்போ வீடியோஸ் பண்ணிங்க, பாண்டியில் எப்போ வீடியோஸ் பண்ண போகிறேன் கேட்டுருந்தீங்க. லைக் இன்னும் கரெக்டாக ஒரு வாரம் இது இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ எங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட ஒரு ஷாப்பு தான் வந்து பிரதர் தேவகி ஏஜென்சி பற்றி பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. தேவகி ஏஜென்சிக்கு தாங்க வந்திருக்கிறேன். மேலே போர்டு பார்க்கும்போதே தெரியுதா, இது ஆக்சுவலாக ஒரு ஹோல்சேல் ஷாப்பு தான். எங்ககிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வனிதா, யுவராஜ், அந்த பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு நாலு கம்பெனிஸ் எடுத்து இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவுமே பாண்டிச்சேரியில் ஒரு ஹோல்சேலான ஒரு கம்பெனி மட்டும்தான். அது வந்து ஏன்னா 365 டேஸுமே இந்த ஷாப்பு இங்கே தான் இருக்க போகுது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அரியாங்குப்பத்தில் வந்து சிக்னல் கிட்டே நின்று ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோயில் ஒன்று இருக்கும். அது பேர் மலேசிய முருகர் கோயில்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரைட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழி எங்கேயுமே வச்சுருப்பாங்க, அங்கங்கே பேனர் வச்சுருப்பாங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு வே ஆஃப் த மேப் மாரி தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு வழி சொல்லியிருப்பாங்க. அந்த வழியில் நீங்கள் வந்தாலும் சரி, ப்ளஸ் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன். அதுவுமே நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தாலுமே சரி. அந்த திங் பார்த்தீங்கன்னா வந்து கால் நம்பருமே கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் இன்னமும் வட்டி தெரியலனா அந்த நம்பர் பார்த்துட்டு வந்தாலுமே சரி. ஓகே வகை. ஸோ இப்போ தேவகி ஏஜென்சி வந்துருக்கோம், உள்ளே போவோம். உள்ளே வந்து நம்ம கூட பிரதர் ஒருத்தர் இருக்கிறார், ஷேர் பண்ணிக்க. இது முழுக்க முழுக்க ஹோல்சேலான ஷாப்பு மட்டும்தாங்க. இது வந்து நீங்கள் எப்போ வந்தாலுமே சரி, இதுக்கப்புறம் இந்த ஒன் வீக் 24 ஹவர்ஸுமே ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் அந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வரதுக்கு முன்னாடி வடி தெரியலனா ஒரு வழி பார்த்துருவாங்க. உள்ளே போவோம். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்க்கான நிறைய ஐட்டம் வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் நான் ரேட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்பார்ட் பட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்தாலே கண்ணாலே ரேட்டு பார்க்கலாம். ஏன்னா உள்ளே அங்கங்கே இப்போ சாப்பிஸில் எழுதி வச்சிருவாங்க, இந்த பட்டாஸ் கீழே ரேட்டுன்னு சொல்லி எழுதி வச்சிருவாங்க. அந்த ரேட்டு தான் போயிட்டு இருக்குது. ஓகே கைஸ், உள்ளே போவோம். பிரதர் இருக்கிறது அவர் கூட சேர்ந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு கம்பிலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே 7 சென்டிமீட்டர்லேருந்து 75 சென்டிமீட்டர் வரைக்கும் கம்பி இருக்குது. ஓகே, இது 7 சென்டிமீட்டர். இது வந்து எலக்ட்ரிக். இது ஒரு பிரைஸ் வந்து 12 ருபீஸ். 12 ருபீஸ் வருது. ஆமாம். கிராக்லிங் பார்த்தீங்கன்னா அது 13 ருபீஸ் வரும். ஓகே. அப்புறம் ரெட் இருக்கும் 7 சென்டிமீட்டர், 15 ருபீஸ். இது 15 ருபீஸ் வருது. ஆமாம். ப்ளூ க்ரீன் அதில் எதுவும் வரலையா? அப்புறம் க்ரீன் க்ரீன் கிடையாது. க்ரீன் வந்து பேன் பண்ணிட்டாங்க. க்ரீன் கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து 7 சென்டிமீட்டருக்கான ரேட் சொன்னீங்க. 7 லேருந்து 75 சென்டிமீட்டர் வரைக்கும் ரேட் எப்படி போயிட்டு இருக்குது? அதுவும் அதெல்லாம் 10-20 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா வரும். அப்படியா? இது பாருங்க, இது 10 சென்டிமீட்டர் வந்து இது 20 ருபீஸ் வரும். 20 ருபீஸ் வருது. ஓகே. இது 10 சென்டிமீட்டருக்கு கிராக்லிங் இருக்குது. 5 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஆமாம், 25. ஓகே. அப்படியே நீங்கள் ரேட்டு சொல்ல முடியுமா, 7 லேருந்து 75 வரைக்கும் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு? ம், சொல்லுங்கள். 12 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 30 எலக்ட்ரிக்கு. கிராக்லிங் வந்து 35. ஓகே. 15 சென்டிமீட்டர் அங்கே இருக்கா, பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். அந்த ஒரு கிரே தானே. ம், 15 சென்டிமீட்டர் இருக்கு கிராக்லிங். இது வந்து நான் இது எலக்ட்ரிக்கு. இது வந்து இது 50 ருபீஸ் ஒரு பாக்ஸ். 50 ருபீஸ் ஒரு பாக்ஸ். ஆமாம். இது கிராக்லிங். கிராக்லிங் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ். 55 ருபீஸ் வருது. ஆமாம், கிராக்லிங். ஓகே. இது மேலே 10 பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுல்ல, அதுவும் அதே கணக்கு தான். பாக்ஸ் தான் ஒன்றா போட்டாங்க. அப்படியா? எல்லாம் ஒரே பிரைஸ் தான். அது இதுவும் 110 ருபீஸ். ரெண்டு பாக்ஸோட பிரைஸும் ஒரே பாக்ஸில் போட்டாங்க. ஓகே. வேற ஒன்றும் வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. இல்லை, அது பர்த்டே கேக்குறேன். அது வந்து சின்ன சின்ன அவுட்டு போல தான். அது உள்ளே வந்து ஒரு 12 ஷாட்ஸ் இருக்கும். அதில் 12 ஷாட் வச்சா பர்த்டே அந்த கேண்டில் மாரி டக்கு டக்கு டக்கு. ஆமாம், இவ்வளோ லைட்டிட்டு வரும், கலராக வரும். ஓகே ஓகே. நீங்கள் லாஸ்ட் டைம் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் அந்த லாஸ்ட் டைம் வீடியோஸ்க்கே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதை நான் பர்ஸ்ட் பண்ணி காட்டியிருப்பேன். அந்த வெடியை வந்து நீங்கள் அதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதில் சொல்லுங்கள், இப்போ இங்கேருந்து போகுமா? வேற ஒரு மாடல் அவ்வளவுதான். இது சிப்புட்டு சின்னது. இது வந்து 80 ருபீஸ். இது 80 ருபீஸ். அதோட சின்னது, டீலக்ஸோட சின்னது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரேட்டு கன்ஃபியூஸே ஆகுதாலும் இங்கே எல்லா இடத்துக்குமே அவங்க வந்து ரேட்டு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரேட் எடுத்துமே நீங்கள் வெளியே பில் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் இஷ்யூ நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் போய் விசாரிச்சு கூட பார்த்துக்கலாம். ஓகே. குட் வீல் அது கோல்டன் வீல். கோல்டன் வீலா? ஆ. இது வந்து 5 பீசஸ் தான் இருக்கும் உள்ள. ஓகே. இது சக்கரம் இருக்குல்ல, அதுலேயே வந்து இது வந்து சவுண்டோட விசிலிங் சவுண்டோட சுத்தம். ஓகே. இந்த சக்கரம் இது ஒயிட் சக்கரம். ஒயிட் சக்கரம். இது நம்ம கையில் பிடிச்சாலும் கையில் பட்டு கையில் பிடிச்சி சுற்றலாம். அது ஓ அந்த கம்பி மாரி கம்பி இருக்கும். கம்பி அதில் அட்டாச்சோட இருக்கும். நம்ம அதில் இது கொண்டு வந்து வேண்டியது. அப்படி நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போதே தெரியுதா அழகாக இப்படி வந்து இதில் சுற்றிக்கிட்டே இருக்கும். கைக்கு வராது? ஆனால் கைக்கு வராது. ஓகே பிரதர். அது பக்கத்தில் இருக்கிறது 150. அது 7 ஷாட். அது ரேட்டு நான் சொல்லணும் இல்லை, அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்களோ அது கீழே ரேட்டே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதான் 150 ரூபான்னு சொல்லிட்டு
இது 7 சார்ட் இது நம்ம மேல போய் அவுட் மாதிரி தான் வெடிக்குது இது ஓகே பிரதர் ஒரு பீஸ் 30 ரூபா தான் அது பக்கத்துல இருக்குது இது 4x4 இது இது சக்கர வந்து கே சுத்துது இல்ல ஆமா இது கோட போல மேல பூ போல சுத்தும் ஓ அப்படியா ஓகே சரி மேல இருக்குது வந்து பட சைஸ் பிக்காவா அது வந்து 500 இது வந்து ஸ்மால் சைஸ் பிக்கா 250 200 ல இருக்கு பின்னாடி இருக்கும் ஓகே காலி ஆயிடுச்சு 200 ல இருக்கு டாப் கன் என்னது பிரதர் டாப் கன்னா இதோ பாருங்க இதே மாடல் தான் பென்சில் மேல தான் அது அது ரெண்டு மாடல் ஓ அப்படியா ஓகே அது பக்கத்துல வந்து என்னது அது 250 ரூபாயில ஒன்னு போட்டுக்கலே அது ஃப்ளவர் பாட்டு தான் அது கலசம் ஃப்ளவர் பாட்டு ஆமா ஃப்ளவர் ஹெலிகாப்டர் பாத்தீங்க உங்களுக்கு வந்து 150 ரூபாய் வரும் அது பக்கத்துல இருக்கு வந்து கலர் ரெயின் பிளஸ் வந்து அந்த மணி பேங்க்லாம் இருக்குது அதல என்ன விலை வருது இதோ பாரு ஹெலிகாப்டர் ஒண்ணுனா பாத்துங்க ஹெலிகாப்டர் பாருங்க ஹெலிகாப்டர் 150 ரூபீஸ் 5 பீஸ் டபுள் கலர் சேஞ்ச் ஆகி மேல போவோம் ஓகே இங்க இருக்குற ஹெலிகாப்டர் தான் அதுவோ ஆமா நாங்க இடம் இல்லன்னு இங்க வச்சிக்கிறோம் ஓகே பிரதர் மணி பேங்க் மணி பேங்க் வந்து 300 வருது அது ஒண்ணு இல்ல அது பர்ஸ்ட் பண்ணா உள்ள இருந்து நமக்கு வந்து குழந்தைங்க விளையாடக்கூடிய அந்த காசு எல்லாம் பறக்கும் ரைட் கரெக்டா கரெக்ட் அதுல சின்னதுல இருக்கு பெருசு இருக்கு அது மணி பேங்க் சின்ன 50 ரூபீஸ் இருக்குது 300 இருக்கு ஓகே சூப்பர் டிலக்ஸ் இது பிக் சைஸ் சூப்பர் டிலக்ஸ்ல 300 வரும் ஓகே அதனால 250 இல்ல இருக்கும் 250 நிக்குது 200 இருக்கு ஓகே இது பக்கத்துல வந்து கலர் ஸ்பின்னர் சொல்லிட்டு ஒண்ணு இல்ல பிரதர் ரெண்டுமே ஒரே process தானா இல்ல இது வேற இது வேற வேற கலர் ஓகே இது 5 இது 5 பீஸ் தான் இருக்கும் 5 வேற வேற கலர் ஓகே காம்போ இது பாத்தீங்கன்னா வாளா மாதிரி ஒரே இடத்துல தான் இருக்கும் வாளாலாம் இல்ல அது ஓகே இது சிட் புட் வெடிக்குது இல்ல இந்த மாதிரி இது 2.5 நிமிஷம் வெடிக்கும் இது ஓகே 2.5 நிமிஷம் வாளாவோட சவுண்ட் எஃபெக்ட் அதுல கொடுக்கும் கரெக்ட்டா கிரவுண்ட் சக்கர என்ன பிரதர் ரேட் வருது கிரவுண்ட் சக்கர நிறைய 50 ரூபீஸ் ஸ்டார்ட் ஆகுது ஓகே இது 125 ரூபீஸ் இது மீடியம் சைஸ் இது ஓகே இது பெஸ்ட் பிக் வந்து இது இது ஸ்டாண்டர்ட்ல 200 ஸ்டாண்டர்ட்ல 200 டிலக்ஸ் என்னென்ன கம்பெனி எல்லாம் பண்றீங்க வனிதா சுப்ரீம் ஸ்டாண்டர்ட் ஓகே வெளிய யுவராஜ் னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குல யுவராஜ் வந்து கம்பி கம்பி சோ இங்க இருக்குற கம்பி எல்லாமே யுவராஜ் யுவராஜ் ஆமா ஓகே பிக் ஸ்பின்னர் பிரதர் 25 இது 25 பீஸ் இருக்கும் உள்ள ஓகே பிக் சக்ரா ஆமா இது 125 ரூபீஸ் இது 125 உள்ள எத்தனை பீஸ் இருக்கும் 25 பீஸ் 25 பீசஸ் ஆமா ஓகே இது 10 பீசஸ் இருக்கும் ஓகே அதோட விலை வந்து 50 ரூபாயா ஆமா ஓகே சூப்பர் அது சார்ட்டை பாருங்க சார்ட்டை வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ எல்லா மோஸ்ட் எல்லாமே இது ஸ்டார்டிங் சைஸ் ஓகே 40 ரூபீஸ் இது 40 ரூபீஸ் இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான வேணா ஸ்டாண்டர்ட்லி பாருங்க இது சுப்ரீமா சுப்ரீம் 125 ரூபீஸ் ஓகே 125 ரூபீஸ் வருது அது பக்கத்துல ஏதோ ஒன்னு இருக்குதுல பிரதர் அது பென்சில் போல ஸ்டிப்பா இருக்கும் ஓகே நேரா நிக்கும் அப்படியே நேரா நிக்கும் 40 ரூபாய் வருதா இது ஆமா 40 ரூபாய் இல்ல எத்தனை 10 பீஸ் இருக்கு எல்லாத்துலயும் 10 பீஸ் 10 10 பீஸ் தான் இருக்கும் ஓகே நீங்க இந்த கன் பத்தி சொல்லுங்க கன் வந்து சிவகாசில நான் கொஞ்சம் ரேரா தான் பார்த்தேன் இந்த கன் பென்சில் மேல தான் இது கிராக்லிங் சொன்னோட வெடிக்கும் ஓகே என்ன ரேட் வருது இது 200 இது 200 வருது 200 சூப்பர் ஓகே அங்க இருக்குற கன் தான் அதுவுமா ஆமா ஆமா அது எடலல் மேலச்ச அது பக்கத்துல வந்து ஃபிளாஷ் ஃபிளாஷ் னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குல 150 ல ஃபிளாஷ் அத போட்டோ எடுக்கிற மாதிரி விட்டு விட்டு வரும்ல அந்த கண்ணு மினுக்குற மாதிரி வந்து வெளிச்சம் வந்துட்டு இருந்தது அதுதானே புரியுதுனா ட்விஸ்டர் ட்விஸ்டர் வந்து கலர் கலர் சேஞ்ச் ஆயினே ட்விஸ்டர் வந்து சுத்தும் ஓகே ட்விஸ்டர் கலர் மாறினே சுத்தும் ட்விஸ்டர் அதோட விலை வந்து 200 ரூபாய் 200 ரூபாய் ஓகே இங்க இருக்குற ரேட் தான் வந்து பில் பண்ணுவீங்க ஆமா இங்க இருக்குற ரேட் தான் சூப்பர் அது பக்கத்துல இருக்குறதுல இதெல்லாம் என்னது இது ஒரு மாதிரி வச்சிருக்கீங்கல இதா அதுவும் சொல்லுங்க அது பக்கத்துல இருக்குதுமே சொல்லுங்க இது விசில் சவுண்ட் டபுள் கலர் சேஞ்ச் ஆயினே பம்பர் சுத்தும் பம்பர் மாதிரி சுத்தும் ஆமா சவுண்டோட ஓகே விசில் சவுண்டோட சுத்தும் இது பாத்தீனா வாட்டர் கேன் இது பேரு நம்ம கொளுத்திட்டு கை வச்சாலும் சூடாது ஓ அந்த ஐட்டம் ஏதாவது அந்த மேரேஜ் எல்லாம் வந்து வைப்பாங்க அது மேரேஜ்ல வைக்கலாம் அது நெருப்பு மேல படாதா நெருப்பு கை வச்சாலும் சூடாது கை வச்சா சூடாது ஓகே புரியுது வந்து அது எல்லாமே அந்த ஐட்டம் தானா பிரதர் 150 எல்லாம் மாறும் அதுல வந்து 150 ல இருந்து 125 ல இருக்கு 125 ல இருக்கு ஆனா இது வந்து கைப்பட்டா சுடும் ஓகே இது கைப்பட்டா சுடும் கிராக்லிங் சவுண்டோட வரும் ஓகே 125 வெட்டி இது பேர் டின் பீர் சொல்வாங்க இது வந்து கலசம் மாதிரி தான் கலசம் மாதிரி இது நம்ம ஓபன் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு நீ வெச்சனா கிராக்லிங் சவுண்டோட இருக்கும் அது ஓகே இது இது என்னது பிரதர் இது வந்து போடாரு சூப்பர் டீலக்ஸ் னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குதுல இதா சூப்பர் டீ ரெண்டு பீஸ் கலசம் அது பெரிய பெரிய கலசம் அது ஓகே ரெண்டு தான் இருக்கும் உள்ள ரெண்டு தான் 175 ரூபாய் இதோட process டைமிங் எவ்வளவு நேரம் வரும் 30 ல 40 30 அத 30 நிமிஷம் 30 செகண்ட் 40 செகண்ட் ஓகே இது பிக் சக்ராவா சூப்பர் டிலக்ஸ்லயே வந்து சூப்பர் இது வந்து flower pot தான் இது flower pot தான் இதுவும் ஓகே இதோட விலை என்ன
இது 500 வரும் 10 பீஸ் இருக்கும் ஓகே 10 பீஸ் தான் இது கலர் கோட்டி அதேதான் फ्लावर பட்டே தான் அது 400 ரூபீஸ் வரும் 400 ரூபீஸ் வரும் அங்க எழுதி ஓட்டி இருக்காங்க பாருங்க ஓகே மல்டி கலர் தான் எல்லாமே அது பக்கத்துல 300 ஐட்டம் ஒன்னு போட்டு இருக்கீங்கல்ல அதேதான் கலசம் கலர் கோட்டி இதோட கொஞ்சம் ஸ்மால் இதோட கொஞ்சம் சின்ன சைஸா ஆமா ஸ்மால் சைஸ் அத அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து ரேட் மாறிட்டே இருக்கும் அப்ப 300 னா அது ஒரு சைஸ் இருக்கும் 400 னா அது ஒரு சைஸ் ஆமா ஓகே இப்போ இங்க பார்த்தோம்னா ஒரு சில அந்த process தான் அந்த பக்கமும் இருக்குதா ஆமா சின்னது இது வேற function வேற function இருக்கு அது வந்து 90 70 100 17 போயிட்டு இருக்கு ரேட் ஓகே இது வந்து அதோட இது 250 இது கலர் கோட்டிலே வந்து கலர் கோட்டிலே ஓகே இது 250 250 வேற கம்பெனி பாட்டு இது फ्लावर பாட்டும் கலர் கோட்டினா என்ன வித்தியாசம் அது வந்து கலர் தான் வேற ஒண்ணு இல்ல கலர் தான் வேற ஒண்ணு இல்ல ஓகே இது சின்னது 150 ரூபீஸ் இது ஸ்பெஷல் ஓகே அது 350 ரூபா வருதா இல்ல இல்ல இது ஸ்மால் ஓகே 100 ரூபா வரும் 100 ரூபா வருது இங்க இருக்கு ரைட்டா சொல்லுங்க இது இப்ப மோஸ்ட் ஆஃப் எல்லாமே நைட் நைட் ஃபேன்சி கிரக்கர் தான் அதிகமா வந்துருச்சு போல நைட் மட்டும் தான் எல்லாம் விரும்பி வெடிப்பாங்கல ஓகே இது வந்து ரெட் கலர் கலர்ஸ் அது 5 பீசஸ் தான் இருக்கும் ஓகே 350 ரூபீஸோட பிரைஸ் இது இது ரெட் ஃபுல்லா ரெட்னா ரெட் ஏரிய ரெட் தான் நிறைய கலர் இருக்கு সিলவர் கோல்ட் நிறைய கலர் இருக்கு அப்ப இது இது ரெட்னா எனக்கு ப்ளூ வேணாலும் இருக்கும் ப்ளூ இருக்கு সিলவர் இருக்கும் கோல்ட் இருக்கும் அது உள்ள வச்சிருக்கீங்க ரெட் அண்ட் கிரீன் ஒரு ரெட் இது கிரீன் இருக்கும் ஓகே அதோட விலை வந்து 350 ரூபாய் வருது 350 இது பக்கத்துல 150 ஐட்டம் ஒன்னு இதுலனா அது என்ன அது வந்து இது மூணு பீஸ் இருக்கும் மூணு ஒரு கலர் இருக்கு மூணு ஒரு கலர்ல போயிட்டு இருக்கும் அப்ப இது மூணு ஒவ்வொரு கலர் போதுனா இப்ப இங்க இருக்குது வந்து அந்த பாக்ஸ்ல என்ன கலர் இருக்குதோ அந்த கலர் தான் பிரசன்ட் பண்ணுவாங்க வந்து அதோட விலை வந்து 250 ரூபாய் 250 ஒரு பீஸ் ஏத்தினா ஒரு பீஸோட 50 ரூபீஸ் 50 ரூபீஸ் தான் வருது ஆமா அண்ணா இப்ப இது வந்து அந்த கலர் டப்பால இருக்கிற கலர் வருமா அது பக்கத்துல ட்ரை கலர்னு சொல்லிட்டு ஒண்ணு இதுலனா அது என்னன்ன பண்ணோம் அது அது இதே இதே பண்ணோம் தான் பெருசு கலர் ஒன்னொன்னு ஒரு ஒரு கலர் இது மொத்தம் அஞ்சு இருக்குமா நாலு அஞ்சு இருக்கும் அஞ்சு இருக்கும் இப்போ இதுல வந்து எல்லோ இருக்குன்னா அது எல்லோ கலர் எல்லோ வர மாதிரி இருக்கும் எல்லோ ஓகே ரெட்டு க்ரீன் எல்லா கலரும் இருக்கு சூப்பர்ண்ணா கீழே இருக்கிறது என்னன்னா ரெயின்போ சொல்லிட்டு 200 ஒன்று போட்டு இருக்கிறீங்கல்ல இது கோழி படம் இருக்கும் இல்லை ஆமாம் கோழி மாதிரி வச்சிருக்கீங்கல்ல நீங்க ஃப்ரண்ட் சைடு கொளுத்துனீங்கன்னா பேக் சைடுல கலர் ஸ்மோக் வரும் ஓ பின்ன பின் பக்கம் பின் பக்கம் கலர் ஸ்மோக் வரும் ஓகே அதான் இங்க நீங்க பத்த வச்சா அதான் இந்த பின்னாடி பக்கறது அதோட process நடக்கும் ஓகே புரியுதுண்ணா புதுசு வந்து வருஷம் வந்து ஓகேண்ணா இது மேல அது என்னது இந்த ஃப்ளோ இந்த சச்ச நம்ம பார்க்கவே இல்லை 300 350 300 400 200 இந்த ஐட்டம் பத்தி சொல்லுங்க இந்த வாங்க இது ஸ்கை ஃபை பேரு ஓகே அஞ்சு பீஸ் இது அவுட் இருக்கும் அஞ்சு அவுட் ஒரு ஒரு கலர் வரும் ஓகே மீடியம் சைஸ் அவுட் இது அது 400 ஐட்டம் 400 இது ஃப்ளவர் பாட்டு போல தான் ஃப்ளவர் பாட்டு தான் இது கலசம் மாதிரி எரிஞ்சு ரொம்ப நேரம் எரிஞ்சு டைமிங் கிராக்லிங் சொன்னோட வரும் இது ஓகே கிராக்லிங் பரபரன்னு புரியுங்க 350 ஒரே ப்ராசஸ் தானா சைரன் தானா இது வெறும் சைரன் இது ஓகே கலச எஞ்சினே சைரன் சவுண்டோட வருது இது அந்த சைலன்ட் சவுண்ட் கேக் அதிகமா வந்து ஓகே மூணு பீஸ் ஓகே மூணு பீஸ் 300 அது 350 இது வந்து அதேதான் இது பாத்தீங்கல்ல ஆமா அதேதான் அதேதான் இது கலரோட ரெட் அண்ட் கிரீன் மல்டி கலரோட கிராக்கிங் சவுண்ட் வரும் ஓகே பரபரம் புரியும் அண்ணா சரி இந்த ஷார்ட் இருக்குதுன்னா சிங்கிள் ஷார்ட்ல இருந்து 245 ஷார்ட் வரைக்கும் இருக்கிற ரேட் எல்லாமே சொல்லுங்கண்ணா சிங்கிள் ஷார்ட்டிங் இது வந்து 80 ரூபீஸ் வரும் இதோ இருக்குதுல 80 ப்ளூ கலர் ஆ 80 ரூபீஸ் ஓகே இது வந்து 200 ரூபீஸ் வரும் இது இதுமே சிங்கிள் ஷார்ட் தான் சிங்கிள் ஷார்ட் தான் ஓகே அதுக்கு அப்புறம் மேலே வரும் ஷார்ட்ஸ் பத்தி சொல்லுங்க மேலே இருக்குல ஷார்ட்டிங் வந்து 300 இது 3 இன்ச் பைப் சொல்வாங்க ஓகே 3 இன்ச் அது பக்கத்துல ஆரா இருக்குல ஆமா அது வந்து 3.5 இன்ச் 3 இன்ச் வருது அது 350 வரும் ஓகே அடுத்து பாத்தீனா 400 அண்ணா 245 ஷாட் என்னென்ன ரேட் வருது 3600 வரும் 3600 வருது சரி இவ்வளோ நேரம் உள்ள ஒரு ஐட்டம்லாம் பற்றி சொன்னீங்க கைஸ் நான் ரேட்டே நான் ஒரு சிலருக்கு விட்டுருப்பேன் பட் நீங்கள் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா இவங்க தான் ரேட்டு சொன்னோம்ல அங்கங்கே எழுதியே வச்சிருப்பாங்க அதுக்கான ரேட்டு நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு என்னென்ன கிஃப்ட் பாக்ஸோட ப்ரைஸ்லாம் பற்றி சொல்லுங்கள் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஸ்மால் சைஸ் கிஃப்ட் பாக்ஸு
சவுண்ட் ஐட்டம்ஸ் வரும். ஓகே, சவுண்ட் ஐட்டம்ஸ் என்ன விலை வருது? 250 ரூபா வருது. 250 ரூபா வருது. ஓகே, அதுக்கு அடுத்தது? அடுத்த சைஸ் வந்து 21 வரும். 21 வருது. இது 350 ரூபா வரும். 350 ரூபா. ஓகே, இது பாருங்க பின்னாடி இருக்கும் பாருங்க, அது என்னென்ன ஐட்டம்ஸ்ன்ட்டு போட்டுருக்கும். ஓகே, இதில் அதில் பார்க்குறவங்க இதில் பார்த்துக்கலாம் வந்து. ஓகே, இது 350 ரூபா வரும். 350 ரூபா. 25 வரும். 450 ரூபா வரும் ப்ரைஸ். ஓகே, பின்னாடி லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அது 30 ஐட்டம்ஸ். 30 ஐட்டம்ஸ் வந்து 450 ரூபா. 450 ரூபா வருது. ஓகேண்ணா, இது வந்து 40 ஐட்டம்ஸ். இது வந்து 800 ரூபா வரும். 800 ரூபா வரும். ஓகே, இதுக்கப்புறம் ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, அதை சொல்லுங்கள். இது 45 ஐட்டம்ஸ். இது இது வந்து 1000 ரூபா வரும். 1000 ரூபா வருது. அடுத்தது இது இதோட பெரிய பாக்ஸ் ஒன்று வரும். 1500 ரூபா வரும். 1500 ரூபா வருது. ஃபேமிலி பேக், காம்போ பேக் மாதிரி எதாவது வச்சுருக்கிறீங்களா? காம்போ அதான் வருது வருது சொன்னல. ஓகே, நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் உள்ள லேடிஸ்க்கான ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே பார்த்தோம். பசங்க வெடிக்கிற மாரி வெடி என்னென்ன இருக்குது? எல்லாமே பசங்க வெடிக்கலாண்ணா, அது எல்லாமே வெடிக்கலாம். பட் இருந்தாலும் வாழாவை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜிலி, லக்ஷ்மி, குருவி. ஸோ இதோட விலை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? உள்ள பார்த்து. ஸோ கைஸ், நான் முக்கியமானது ஒன்று மறந்துருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா லாலிபாப் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது எவ்வளோண்ணா அது? 300 ருபீஸ் வரும். 300 ருபீஸ் வரும். ப்ராசஸ் என்ன? ஆக்சுவலாக ஷேப்பே வந்து லாலிபாப் மாரி தான் இருக்கும். கிராக்லிங் போல் இது எரியும், பென்சில் எரியுது இல்லை, கிராக்லிங் போல். ஆமாம், அமேசானுக்கு ஏன்னா மேலே போட்டாலும் சூடாது. ஓகே, இப்போ கீழே இருக்கிற அந்த பட்டாசை பற்றி சொல்லுங்கள். இது குருவி பட்டாசு, சின்ன பசங்க எழுதியாக ஒரு ஒரு பாக்கெட்ல 5 பீஸ் இருக்கும். ஓகே, 10 ருபீஸ் தான் அதோட ப்ரைஸ் உடையது. ஓகே, அடுத்து லக்ஷ்மி இருக்கும். லக்ஷ்மி இது வந்து 25 ருபீஸ் ஒரு பீஸு. இப்போ பெரிய சைஸு அது காலி ஆகிடுச்சு வரும். ஓகே, ஆனால் இருக்கும் இருக்கும் கோல்டன் கோல்டன் கலரு. 50 ருபீஸ் ஒரு பீஸு. ஓகேண்ணா, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தது ரொம்ப நன்றி. இந்த தீபாவளி வந்து தேவகி ஏஜென்சியோட கொண்டாடுங்க. இந்த தேவகி ஏஜென்சி வழி எப்படி வரணும்னா, அரியாமப்போ சிக்னல்லேருந்து ரைட் சைட் நீங்கள் வந்தீங்கன்னா பேனர் பேனராக இருக்கும், இல்லை ஃபோன் பண்ணாலும் நாங்கள் சொல்லுவோம், அட்ரஸ் சொல்லுவோம். பேனர் இருக்கும், நீங்கள் பேனர் பார்த்து கூட வரலாம். இல்லை நீங்கள் எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க தேவகி ஏஜென்சியை மட்டும். ஓகே, ஹாப்பி தீபாவளி ப்ரோ. ஹாப்பி தீபாவளி.